அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வீணை அத்தியாயம் 25, 26 மற்றும் 27. ரத்தின தேவியின் வருகைக்காக மாலப்பிரபா நதிக்கரை மண்டபத்தில் தேவசோமை காத்திருந்தாள். பொழுது சாய்ந்து இரவு வந்தது. கரிய வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. பஞ்சமி சந்திரன் மெல்ல மெல்ல வானத்தை இறங்கிக் கொண்டிருந்தான். தேவியை எதிர்பார்த்து காத்திருந்த தேவசோமையின் விழிகள் சோர்ந்தன. உறக்கமும் பசியும் அவளை வேதனைப்படுத்தின. காலை உணவுக்காக கையிலே கொண்டு வந்திருந்த உணவு மூட்டையை அவிழ்த்து தன் பங்கை அள்ளி போட்டுக் கொண்டாள். படியிறங்கி சலசலவென்று ஓடும் ஆற்று நீரில் வேண்டிய மட்டும் பருகியவள் தூக்கத்தை கழிக்க முகத்தில் நீரை அள்ளி தெளித்துக் கொண்டாள். மீண்டும் ஆற்றங்கரை மண்டபத்தின் திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். விடியற் காலை குளிர்ந்த காற்று அவளை தாளாட்டியது. சற்று கண்ணயர்ந்தாள். அருகே யாரோ அமர்ந்திருப்பது போல் தோன்றவே திடுக்கிட்டு விழித்தாள். சந்திரதத்தன் அவள் அருகே நெருங்கி அமர்ந்திருந்தான். கரத்தை மெல்ல தொட்டான். நீயா என்று சீறினாள். சந்திரதத்தனின் பளிச்சென்ற பல்வரிசை தெரிந்தது. தேவசோமி, நீ காஞ்சிக்கு போக வேண்டாம். நாம் இங்கேயே இருப்போம். வாதாபி பிடிக்கவில்லை என்றால் நாம் இருவரும் வேறு எங்காவது சென்று விடுவோம் என்று குழைந்தான். தேவசோமைக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு அளவே இல்லை. பெண் புலி என சீறினாள். சீ, தள்ளிப்போ. என் அருகே நெருங்க உனக்கு துணிவு எப்படி வந்தது? இன்னும் கோபம் தீரவில்லையா தேவசோமி? உன் தோழி ரத்தின தேவி என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பாளே, சமாதானப்படுத்தவில்லையா? நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன் என்று சந்திரதத்தன் மேலும் நெருங்கினான். துள்ளி எழுந்தாள் காப்பாளிகை. எனக்கு தீங்கு விளைவித்தது போல என் அருமை தோழி ரத்தின தேவியையும் விஷ்ணு தேவன் ஏமாற்ற முயல்கிறான். இனி அவள் வாதாபியில் இருக்க மாட்டாள். அவளும் நானும் காஞ்சிக்கு செல்கிறோம். அவள் தன் தந்தையை விடுவிக்க போகிறாள். அவள் வருகைக்காக காத்திருக்கிறேன். அவள் எங்கே? நீ ஏன் இங்கு வந்தாய்? அவள் குரலில் பொங்கிய கோபம் எளிதில் தணிவதாக தெரியவில்லை. சிரித்தான் சந்திரதத்தன். காமமும் கபடமும் பின்னிய குரலில், அவள் வரமாட்டாள் என்றான். ஏன் வரமாட்டாள்? அவளை தடுக்க யாரும் முடியாது. காஞ்சி செல்வதில் அவள் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறாள் என்று தேவசோமை பரபரப்புடன் பேசினாள். அவள் வரமாட்டாள், விஷ்ணு தேவனுடன் அவள் தங்கி இருக்கிறாள் என்று கூறி மீண்டும் சிரித்தான் சந்திரதத்தன். என் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டது போல ரத்தின தேவி வாழ்க்கையிலும் நீ குறுக்கிட்டு சதி செய்கிறாயா? இல்லை, உன்னை நான் விரும்பினேன். உனக்காக நான் மதம் மாறினேன். ஆனால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொண்டாய். ரத்தின தேவியின் மனதை கலைக்காதே, பெண்களுடன் விளையாடதே என்று தேவசோமை ஆத்திரம் கொப்பளிக்க பேசினாள். உன்னை போல ரத்தின தேவி யாருக்கும் அடங்காதவள் அல்லல். சுடுகாட்டு பேய்த்தனம் உன்னை பிடித்துக் கொண்டது. அவள் தன் தாய் சொல்லை தட்டமாட்டாள். உனக்கு தெரியுமா, சாளுக்கிய மாமன்னர் காஞ்சி போகக்கூடாது என்று உத்தரவிட்டு விட்டார். அவள் புறப்படும் போது வீரர்கள் அவளை அரசரிடம் அழைத்துச் சென்றனர். வீணாக அவளுக்காக இங்கே காத்திருக்காதே, வா, நாம் இன்பமாக வாழலாம். பொய் சொல்லாதே, மாணிக்க வீணையை கொண்டு வர ரத்தின தேவி காஞ்சிக்கு என்னுடன் வருவதாக உறுதியளித்திருக்கிறாள். தன்னுடன் வருமாறு என்னையும் வற்புறுத்தி இருக்கிறாள். அவள் வரமாட்டாள். விஷ்ணு தேவனுடன் அவள் நேற்று இரவு உல்லாசமாக இருந்தாள். வாழ்க்கையை புரிந்து கொண்டவள் உன் தோழி. இன்பத்தை அனுபவிக்கும் இளவயதில் உன்னை போல் காடு மலையெல்லாம் அவள் அலைய மாட்டாள். தேவசோமை, நான் சொல்வதை கேள். இன்னும் 10 நாட்களில் நாம் இங்கிருந்து இன்னும் வடக்கே சென்று விடுவோம். நீ விரும்புவது போல உஜ்ஜயினி செல்வோம். பௌர்ணமி நாளில் மனித சஞ்சாரமற்ற இடத்தில் பூரண இன்பம் அனுபவிப்போம். நீயும் நானும் இணைப்பிடியாது இருப்போம். மாணிக்க வீணையை தேடி வீணையை அணையாதே. நாம் புதிதாக வீணையை செய்வோம். அதை மீட்டுவோம். இன்ப நாதம் எழுப்புவோம். வா, இன்னும் இருள் பிரியவில்லை. இங்கேயே இந்த மண்டபத்தில் என்று கூறியபடியே சந்திரதத்தன் தேவசோமியை தாவி அணைக்க முயன்றான். கணத்தில் அவள் விலகிக் கொண்டாள். தடுமாறி விழுந்த சந்திரதத்தனை தன் வலது காலால் எட்டி உதைத்தாள். இமைக்கும் நேரத்தில் தன் பையில் இருந்து சூலாயுதத்தை எடுத்து பூட்டி கடும் கோபத்துடன் அவன் மீது பாய முயன்றாள். அவள் தள்ளிய வேகத்தில் நிலைத்திடமாறிய சந்திரதத்தன் படிக்கட்டின் அருகே விழுந்தான். தனியாத கோபத்துடன் ரீங்காரமிட்டு அவள், ஏய், உன்னை விடமாட்டேன். உன் குடலை கிழித்து ரத்தம் குடிக்காமல் உறங்க மாட்டேன் என்று பாய்ந்து ஓடினாள்.
அதற்குள் அவன் படிக்கட்டுகளில் உருண்டு உருண்டு ஆற்று நீர் செந்நிறமாக காட்சியளித்தது. ஒளிந்தாயா மோசக்காரா என்று முணுமுணுத்த தேவசோமி சூலாயுதத்தை கையில் ஏந்தியபடி விரைந்தாள். வாதாபி எல்லை வரையில் ஓட்டமும் நடையுமாக சென்றாள். பொழுது புலர்ந்து மெல்லிய இருள் விலகுவதற்கு வழி தேடிக் கொண்டிருந்த வேளையிலே அவளது தோற்றத்தை பார்த்த சிலர் நடுங்கி ஓட்டம் பிடித்தனர். வெயில் ஏறியது. களிப்பு மிகுதியால் வழியில் ஒரு மரத்தடியில் இலைப்பாறினாள். அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மெல்ல குறைந்தது. சற்று உறங்கினால் களைப்பு நீங்கும் என்று எண்ணினாள். விழித்து எழுந்தபோது வெயில் குறைய தொடங்கியது. தன்னிடம் மீதி இருந்த சோற்று மூட்டையிலிருந்து இரண்டு கவளம் மட்டுமே உண்டு நிறைய தண்ணீர் குடித்து களைப்பு நீங்கியவளாக நடக்க தொடங்கினாள். காஞ்சி செல்லும் பாதை அவளுக்கு புதியதன்று. மீண்டும் காஞ்சியை அடைந்துவிட வேண்டும் என்ற வேகம். ரத்தின தேவி உடன் வராமல் ஏமாற்றி விட்டாளே என்ற கோபம். இருந்தாலும் வாதாபியில் அவளுக்கு ஏதோ நேர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணினாள். மிக விரைவில் காஞ்சி மீது சாளுக்கியர்கள் படையெடுத்து பல்லவ நாட்டை அழித்துவிடச் செய்ய வேண்டும் என்ற ஆக்ரோஷமும் தன் காதலனுடன் சேர வேண்டும் என்ற ஆசையும் ஒன்று சேர அவள் பறந்து சென்றாள் என்று கூட சொல்லலாம். மாலப்பிரபா நதிக்கரையில் சந்திரதத்தன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த செய்தி வாதாபி எங்கும் பரவியது. தேவசோமி சூலாயுதத்தால் குத்தி கொன்று விட்டாள் என்று பேசிக் கொண்டனர். அது அரசரின் செவிக்கு எட்டியது. அவர் அதிகாரிகளை அனுப்பி நடந்த நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து வருமாறு கட்டளையிட்டார். சந்திரதத்தன் உடலில் சூலாயுதம் தாக்கியதற்கான அடையாளம் ஏதும் இல்லை என ஆராய்ந்து அதிகாரிகள் முடிவு செய்தனர். சாளுக்கிய மன்னர் தேவியிடம் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். அவன்தானே தேவசோமைக்கு தொந்தரவு தந்தவன் என்று கேட்டார். ஆம் என்று தலையை செய்த தேவி. தெய்வம் தண்டனை வழங்கிவிட்டது என்றாள். நம் கட்டளையின்படி ரத்தின தேவி காஞ்சிக்கு செல்லவில்லை என்று கூறி சற்று நிறுத்திய பிறகு, தேவசோமை காஞ்சிக்கு சென்றுவிட்ட செய்தி கிடைத்திருக்கிறது. மாணிக்க வீணையை நம் நாட்டிற்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று அவளுக்கு மிக அதிகம். முதன் முதலில் அவள் என்னை சந்தித்த அன்று என்ன சொன்னால் தெரியுமா? நான் மாலப்பிரபா நதிக்கரையில் பெரிய கோயில் ஒன்றை கட்டப்போகிறேனாம். நீங்கள் காஞ்சி மீது படையெடுத்துச் சென்று பல்லவர்களை வென்று வரப் போகிறீர்களாம். அவள் முக்காலம் உணர்ந்தவளோ என்று தோன்றுகிறது. காஞ்சிக்கு சென்று பல ரகசிய செய்திகளை சொல்லி அனுப்புவதாக உறுதியளித்திருக்கிறாள் என தேவி மிக பெருமையுடன் கூறினாள். இதையெல்லாம் விக்ரமாதித்தன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கே மற்றொரு வீணையை செய்து கொள்ள முடியும் என்றாலும் மகேந்திரன் கண்டுபிடித்த அந்த அற்புத வீணையை கொண்டு வர வேண்டும். நந்திவர்மனை தலைக்குனிய வைக்க வேண்டும். அதுவே இந்த படையெடுப்பின் நோக்கம். மாணிக்க வீணை இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக மட்டுமா அவள் செல்கிறாள்? அவளுடைய காதலனை சந்திக்கவும் தான் செல்கிறாள் என்று கூறிவிட்டு மெல்ல நகைத்தார் சக்கரவர்த்தி. பிறகு, தேவி, காஞ்சி படையெடுப்பு திட்டத்தை நாம் மிகவும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். பெருமையாக கூட ஒருவரிடமும் அதை சொல்லிவிடாதே என்றார். காப்பாளிகை தேவசோமை காடு மலை கடந்தால், கோதாவரி கிருஷ்ணை போன்ற பெரும் நதிகளை கடந்தால், வானத்தில் மூன்று பௌர்ணமிகளையும் இரண்டு மூன்று அமாவாசைகளையும் கண்டாள். அவள் காஞ்சி மாநகரை அடையும் போது பௌர்ணமி நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. நேராக காஞ்சி கோட்டைக்குள் நுழைந்து விடவில்லை. தன்னை அடையாளம் கண்டு சிறையில் அடைத்து தண்டனை வழங்கி விடுவார்கள் என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. வேகவதி ஆற்றங்கரையில் அவள் நலன் விரும்பும் கொள்ளர் ஒருவர் இருக்கிறார். சூலாயுதத்தை கூர்மையாக்கிக் கொள்ள அவள் அங்கு செல்வது வழக்கம். இப்போது அவர் இருக்கிறாரோ என்னவோ என்ற சந்தேகத்துடன் அவர் வீட்டின் முன்பக்கமாக சென்று ஐயா என்று அழைத்தாள். யாரும் இல்லை. மீண்டும் குரல் கொடுத்தாள். யாரது என்று குரல் கொடுத்து கொண்டே நடுத்தர வயதுடைய இளைஞன் வெளியே வந்தான். அவனை தொடர்ந்து அவன் மனைவி வெளியே வந்தாள். அவள் தேவசோமியை அடையாளம் கண்டு கொண்டு தன் கணவன் காதருகே முணுமுணுத்தாள். ஓ என்றவன் தேவசோமை அருகே வந்து, தேவசோமையா, காப்பாளிகை பெண்ணே, எங்கே? நீண்ட நாட்களாக காணவில்லை. பல்லவ அரசரின் அதிகாரிகளுக்கு பயந்து ஓடிப்போய் விட்டாயா? என் தந்தை உன்னை பல நாட்கள் எதிர்பார்த்து உன்னை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தார். முன்பு நடுநிசி பிசாசு போல நீ வருவாயே என்றான். தேவசோமை அந்த மங்கிய ஒளியில் அவனை ஏறிட்டு பார்த்தாள்.
உன் தந்தை இப்போது இல்லையா என்று கேட்கும்போது அவளது குரல் தழுத்தழுத்தது. தேவசோமை அன்று இரவு கொள்ளர் வீட்டு திண்ணையிலேயே தங்கினாள். இதுவரை அவள் அத்தகைய சோர்வையும் களிப்பையும் அடைந்ததே இல்லை. பழக்காத தொலைவு நடந்தே வந்ததால் களிப்பு. அவள் தேடி வந்த கொள்ளர் இறந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடன் சோர்வு. அவருடைய உதவியை மலை போல நம்பி அவள் அங்கு வந்தாள். அவர் மகன் பூபதிக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாது. தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருப்பவன். மறுநாள் காலை அவனிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்தாள். ஒரே ஒரு செய்தியாவது சொல்ல முடியுமா தம்பி என்று கேட்டாள் தேவசோமை. இப்பொழுது நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது? அவன் சிரித்தான். நாட்டின் நிலைமை எனக்கு தெரியாது, என் நிலைமையை பற்றி கேளுங்கள். இவ்வளவு நாள் உலைக்கூடத்தில் சாம்பல் நிறைந்திருந்தது. இப்போது 2 நாட்களாக கொஞ்சம் வேலை வந்திருக்கிறது. செந்நிற தணல் ஒளி வீசுகிறது. சக்கரம் சுற்றி உலைக்கு காற்று ஊதுவதும் பழுக்க காய்ச்சுவதும் சம்மட்டி கொண்டு அடிப்பதுமாக இப்போது சுறுசுறுப்பும் மிகுந்திருக்கிறது. உதவிக்கு தக்கவர்கள் கிடைக்காததுதான் கவலையாக இருக்கிறது என்றான். தேவசோமை நிமிர்ந்து அமர்ந்து அவன் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டாள். இப்பொழுது வேலை வந்திருக்கிறதா? என்னென்ன கருவிகள் செய்கிறாய் தம்பி என்று கேட்டுவிட்டு செய்தி அறிய அவனை கூர்ந்து நோக்கினாள். கால்பால், பூட்டு, பாக்கு வெட்டி, மண் வெட்டி என்று கூறிவிட்டு சிரித்துவிட்டான். ஏமாற்றமாக இருந்தது தேவசோமைக்கு. தன்னை அவன் ஏமாற்றுகிறானோ என்று கூட தோன்றியது. ஆனால் தேவசோமையை மாட்டுக்கொட்டிலுக்கு பின்வரும் இருந்த குடிசைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே வேல், வாள் என போர்க்கருவிகள் ஏராளமாக செய்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சாணி பிடிக்க வேண்டிய நிலையில் அவை அமைதியாக அங்கு கிடந்தன. அதை பார்த்து திடுக்கிட்டாள் தேவசோமை. திடீரென்று இவ்வளவு வாள்களுக்கும் வேல்களுக்கும் இப்போது அவசியம் என்ன என்று கேட்டாள். போர் வரப்போகிறதாம். யாருக்கும் யாருக்கும் தெரியாது. எதிரிகளுடன் சண்டை ஏற்பட போகிறது என்று சொல்கிறார்கள். யார் எதிரிகள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அப்பா இருந்தால் சொல்வார். நீங்கள் வரும்போதும் நேரம் போவது தெரியாமல் பேசுவார். எனக்கு வெட்டி பேச்சில் நம்பிக்கை இல்லை. தேவசோமை அந்த இடத்தை சுற்றி வந்தாள். நூற்றுக்கணக்கான வேல்களும் கேடயங்களும் இருந்தன. ரகசியமாக அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருப்பது போல தோன்றியது. இப்போது அவனது மனைவி வைரவி அங்கு வந்து சேர்ந்தாள். காலையிலிருந்து உணவு ஏதும் அருந்தாமல் தேவசோமை புறப்படுகிறாளே என்ற கவலை அவளுக்கு. அருகே வந்து நின்ற வைரவியை தேவசோமை அடிமுதல் முடிவரை பார்த்தாள். அழகாக இருக்கிறாள் என்று சொல்லிக் கொண்டாள். அந்த அழகுக்கு ஏற்ற உடல் கட்டு. உன் பெயர் என்ன என்று அவள் தோளை தொட்டு தேவசோமை கேட்டாள். அவள் சொன்னவுடன், கிட்டத்தட்ட எனக்கு பிடித்தமான பெயர் பைரவி. நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டாள். பைரவி உடனே மறுமொழி கூறாமல் ஒரு கணம் திகைத்து தன் கணவரை சுட்டிக்காட்டி, இவரைத்தான் என்றாள். உடனே மூவரும் சிரித்தனர். பதிக்கு ஏற்ற சதிதான். ஒற்றுமையாக நீங்கள் வாழ்வதைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாள் தேவசோமை. இல்லை என்று தலையசைத்தாள் பைரவி. ஒற்றுமை இல்லை தாயே, இவர் போக்கு இப்போதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு கணவனை உற்று நோக்கினாள். அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். இதோ பாருங்கள், இங்கேயே நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வீட்டை தேடி வந்திருக்கும் காபாலிகைக்கு உணவு படிக்காமல் என்ன பேச்சு? எனக்கு பசிக்கிறது, வீட்டிற்குள்ளே போய் பேசுவோம். அதற்குள் சித்திரமாயன் வந்து விடுவார் என்றாள். சித்திரமாயன் ஒருமுறை அந்த பெயரை உச்சரித்தாள் தேவசோமை. சித்திரமாயன் இங்கு வருவாரா, இன்று வருவாரா என்று ஆவலுடன் கேட்டாள். இங்கு வருவார், இன்றும் வருவார், என்றும் வருவார். இவரை போல ஏமாளிகள் இருந்தால் அவர் எங்கும் போகாமல் இங்கேயே சுற்றி சுற்றி வருவார் என்றாள் பைரவி எரிச்சல் குரல் ஒலிக்க. பிறகு பேச்சை மாற்ற விரும்பி, சரி நீங்கள் வாருங்கள், உள்ளே சென்று கம்பங்கூழ் கொஞ்சம் குடிக்கலாம் என்று பைரவி அவளை வற்புறுத்தினாள். வயிறு முட்ட புல் குடித்த பிறகு தேவசோமை, சித்திரமாயன் எப்போது வருவார், அவரை நான் சந்திக்கலாமா என்று கேட்டாள். பைரவியின் கணவன் பரபரப்புடன், ஐயோ அவர் வரும்போது நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம்,
ரகசியம் சொல்லியிருப்பேனா என்று சந்தேகப்படுவார் என்றான். அம்மா, நீங்கள் இங்கேயே இருங்கள். சித்திரமாயனுக்கு இவர் மிகவும் பயப்படுகிறார். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். பகல் சோறு வடித்து வெஞ்சனம் கரிய முதலுடன் இருகிறேன். சிவபெருமான் திருவிளையாடல் பெருமைகளை சொல்லுங்கள். கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன என்றாள். தேவசோமை அமைதியுடன் இருந்தால் பைரவியிடம் இருந்து பல செய்திகளை அறியலாம் என்று முடிவுடன். காபாலீஸ்வரன் மண்டை ஓட்டுடன் வெந்நீர் பூசி மயானத்தில் ஏன் நடமாடுகிறான் தெரியுமா என்று கேட்டாள். தெரியாதே தாயே, சொல்லுங்கள் என்றாள் பைரவி. அவள் கணவன் இருக்கரம் கூப்பி, தேவசோமை இங்கிருந்து சென்று விடுங்கள். இளவரசர் சித்திரமாயன் இங்கு வந்து தங்களை பார்த்தால் கடும் கோபம் கொள்வார் என்று பணிவுடன் கூறினான். என்னை பார்த்து அவர் ஏன் கடும் கோபம் கொள்ள வேண்டும்? போருக்கு வேண்டிய ஆயுதங்களை நான் செய்வது மிக மிக ரகசியமானது. மற்றவர்களுக்கு அது தெரிந்துவிடக் கூடாது என்பது அவரது கட்டளை. ஒருவரையும் நான் என் வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை. உங்களை பார்த்தால் என்று அவன் பேசும்போது மிக குழப்பமடைந்தான். சிரித்தாள் பைரவி. இது என்ன வேடிக்கை? டொக் டொக் என்று பழுக்க காய்ச்சி தட்டும் ஓசையை யார் தடுத்துவிட முடியும்? இந்த கிராம மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா? தெரியாது. இங்கே வீட்டுக்கு வேண்டிய சில கருவிகள் மட்டுமே செய்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் என் மாமாவும் மட்டுமே அங்கு உழைக்கிறோம். ஏன் பயந்து பயந்து போர்க்கருவிகளை செய்ய வேண்டும்? சித்திரமாயன் நாட்டுக்கு விரோத செயல்களை செய்கிறார். நந்திவர்ம அரசரிடமிருந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார். போர்க்களங்களை ரகசியமாக செய்ய இந்த ஏமாளிதான் கிடைத்தார் என்று பைரவி தன் கணவரை சுட்டிக்காட்டினாள். இடையில் குறுக்கிட்டால் தேவசோமை, அப்படியெல்லாம் சொல்லிவிடாதே பைரவி. இப்போது மட்டுமா? உன் மாமனார் காலத்திலும் அப்படித்தான். ஆட்சி செய்யும் பல்லவ அரசர்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு பைரவியின் கணவரை பார்த்து, நல்ல காரியம் செய்கிறாய். சித்திரமாயனை எனக்கு தெரியும். இந்த பல்லவ சிம்மாசனம் சித்திரமாயனுக்குத்தான் உரிமை. எனக்கு தெரியும். உன் கணவர் உதவுவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சித்திரமாயனை நான் சந்தித்தாக வேண்டும். அவர் வரும் வரையில் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றாள். பல்லவ அரசரை எதிர்ப்போருடன் இந்த காப்பாளிகையும் சேர்ந்துவிடப் போகிறாளே என்ற கவலையுடன். தாயே, சிவபெருமானின் பல தோற்றங்களில் ஒன்று காப்பாளி வடிவம். அவரை முழு முதல் கடவுளாக இருக்கும் நீங்கள் சிவசமயத்தை வெறுக்கும் சித்திரமாயனுடன் சேரலாமா என்று கேட்டாள். நகைத்தாள் தேவசோமை. வைரவி, உனக்கு எதற்கு இந்த கவலை எல்லாம்? உன் கணவரும் நீயும் என்றுமே ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். இந்த நாடு சித்திரமாயனுக்குத்தான் உரிமை. அதை அடைய பாடுபடும் அவருடன் ஒத்துழைக்கும் உன் கணவருக்கு வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. சித்திரமாயன் பல்லவ நாட்டின் மாமன்னரானவுடன் உன் கணவருக்கு ஏற்பட போகும் மரியாதை, கிடைக்கப் போகும் செல்வம், இவற்றை நீ இப்போதே எண்ணி பார்க்க வேண்டும். ஓர் இளவரசி போல நீ மாளிகையில் உலாவலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே பைரவி ஆத்திரத்துடன், நிறுத்துங்கள். நாளைக்கு நான் சுகபோகம் அனுபவிப்பதற்காக இந்த துரோகச் செயலை செய்வதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். ஒரு கணம் கூட நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது. சென்று விடுங்கள். அரச துரோகிகளின் மடமாக இந்த வீடு இருக்கக்கூடாது என்று கத்தினாள். வெளியே யாரோ சிலர் வரும் ஓசை கேட்டது. வைரவியின் கணவன் வெளியே சென்று பார்த்து உள்ளே ஓடி வந்து, அதோ சித்திரமாயன் வருகிறார். இனியும் இப்படி பேசாதே என்று கூறி அவள் வாயை பொத்தி அவளை இழுத்துச் சென்று அருகே இருந்த அறைக்குள் தள்ளினான். உன் காப்பாளிக சமயத்திற்கு பரம விரோதியான சமண சமயத்தை சேர்ந்தவனாயிற்றே நான். என்னை பார்ப்பதால் உனக்கு பலன் உண்டா? உன் காதல் என்னவாயிற்று என்று சித்திரமாயன் கேட்டான். வியப்பால் தேவசோமை உருவங்களை உயர்த்தி, மாமன்னர் என்றால் தாங்கள்தான் உண்மையான மாமன்னர். எல்லாம் வல்ல காப்பாளிசன் விழிகளை ஏன் மூடியிருக்கிறார்? இன்னும் தங்களுக்கு நல்லது செய்ய கண் திறவாமல் என் நலனை மறக்காமல் நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களே. தங்களிடம் மூன்று முக்கிய செய்திகளை தெரிவிக்க வந்துள்ளேன் என்றாள். தேவசோமை, பொய் மட்டும் கூறாதே. என்னை நேரே பார்த்து சொல். என்னை சந்திக்கவா வந்தாய் என்று கேட்டான் சித்திரமாயன். ஆமாம் மகாராஜரே, பொய் சொல்லி எனக்கு பழக்கமில்லை. காஞ்சிக்கு நான் வந்தது தங்களையும் சந்திக்கத்தான். சாளுக்கிய மாமன்னரிடம் கலந்து பேசிவிட்டே வந்தேன்.
என்று கூறியவளை குறுக்கிட்டு, சாளுக்கிய மாமன்னரா என்று கேட்ட குரலில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தன. அங்கே பட்டறையில் நின்று பேச விரும்பாமல் தேவசோமையை தனியே அழைத்துச் சென்றான். தேவசோமை ஒன்று விடாமல் வாதாபியில் நடந்தவற்றை கூறினாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் சித்திரமாயன். பிறகு தேவசோமையின் செவிகளில் மட்டும் கேட்கும்படி, தேவசோமை, உன்னை பெரிதும் நம்பி சில திட்டங்களையும் செய்திகளையும் சொல்கிறேன். நந்திவர்மனுடன் போர் தொடுக்க முடிவு செய்துவிட்டேன். போர்க்களங்களை ஆயத்தம் செய்து வருகிறேன். சாளுக்கிய மன்னர் அனுப்பிய ஒற்றர்கள் பல விதங்களில் உலவுகிறார்கள் என்றாலுமே திட்டங்கள் கைகூடுவதில் ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன. மாணிக்க வீணையை அபகரிப்பதும் என் நோக்கங்களில் முக்கியமானது. மாணிக்க வீணையை பெற்றுத் தருவதாக சாளுக்கிய மன்னருக்கு வாக்குறுதி அளிப்பதற்கு மகிழ்ச்சியே. நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் எனக்கு உதவ வேண்டும். உறுதியாக செய்வாயா? ஏதும் பேசவில்லை தேவசோமை. கையை நீட்டினாள். உங்களது வழக்கரத்தை நீட்டுங்கள் என்றாள். சித்திரமாயன் வழக்கரத்தின் மீது தன் வழக்கரத்தை தட்டி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். முதலில் இந்த வேடத்தை களைய வேண்டும். முடியாது, இது வேடம் அன்று, என் இயற்கையான உடை. என் தாய், தாய்க்கு தாய், அவர்களுக்கு பாட்டி என்று காபாலிகர்கள் பரம்பரை பரம்பரையாக அணியும் உடை. அது எங்கள் பண்பு. நான் சற்று புதுமையாக, சற்று மாறுதலுடன் ஆடைகளை அணிகிறேன். அது மட்டுமன்று, இந்த உடை எனக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. கழுத்தில் அணிய எலும்பு மாலை கிடைக்கவில்லை. சரியான மண்டையோடு கிடைக்கவில்லை. சுடுகாட்டில் மட்டுமே வாழ முடிவதில்லை. மயான பூமி என்று நாங்கள் சொந்தம் கொண்டாடி வாழ முடியவில்லை. அந்த பிள்ளை சம்பந்தரும் நாவக்கரசரும் மக்கள் மனதை மாற்றிவிட்டனர். திருமாலை வணங்குபவர்கள் எங்களை பரம விரோதியாக கருதி வாதிட்டு பெருத்த தொல்லை கொடுக்கிறார்கள். தேவசோமை கண்டிப்பாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பேசுவது சித்திரமாயனுக்கு பிடித்திருந்தது. எதற்காகவும் யாருக்காகவும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவர்களே தான் எடுத்த லட்சியத்திற்கு தேவை என்ற முடிவிற்கு வந்த சித்திரமாயன் தேவசோமையை கனிவுடன் நோக்கி, உன் உறுதியை மெச்சுகிறேன். நந்திவர்மனை எதிர்த்து போராட நான் முடிவு செய்துவிட்டேன். உன்னை போன்ற லட்சிய உறுதி படைத்தவர்கள்தான் எனக்கு வேண்டும். காப்பாளிகையாக பல்லவ நாட்டில் நடமாட முடியாது என்ற எண்ணத்தில்தான் உன் வேடத்தை மாற்றிக்கொள்ளுமாறு சொன்னேன் என்று கூறினான். கண்டிப்பாக மறுத்துவிட்டால் தேவசோமை, இன்னொரு தடவை இதை வேடம் என்று கூறாதீர்கள் என்று மீண்டும் கூறினாள். தேவசோமையை வேல்களும் வாள்களும் செய்யும் இடத்திற்கு அழைத்துச் சென்று அவற்றை சுட்டி காட்டி, திடீரென காஞ்சி மாளிகையை தாக்கும் என் திட்டத்திற்கு இந்த ஆயுதங்களை சேகரிக்கிறேன் என்றான். மெல்லச் சிரித்தாள் தேவசோமை. ஏன் சிரிக்கிறாய்? நந்திவர்மனிடம் இருக்கும் ஆயுதங்களுக்கு இவை ஈடாகுமா? அதை நினைத்தேன், சிரித்தேன். தேவசோமை, நீ நினைப்பது மிகவும் சரிதான். சாளுக்கிய படைகள் காஞ்சி கோட்டையை முற்றுகையிடும் போது என் படைகள் நகரத்தின் முக்கிய இடங்களை தாக்கும் என்று தனது திட்டத்தை அவன் விவரித்தான். சாளுக்கிய மன்னரிடமிருந்து தகவல் கிடைத்திருக்கிறதா என்று தேவசோமை கேட்டாள். காஞ்சி நிலைமையை தெரிவிக்குமாறும் தக்க தருணம் பார்த்து படைகளுடன் வருவதாகவும் சாளுக்கிய மன்னர் சொல்லியிருக்கிறார் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டான் சித்திரமாயன். செய்தி எப்படி கிடைத்தது என்று தேவசோமை கேட்கவில்லை. சாளுக்கியர்களின் படையெடுப்பிற்கு முன்பே பரிவாதினி வீணையை சாளுக்கிய மன்னரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். நான் வாக்களித்துள்ளேன். ஒரு வீணையை கடத்திச் செல்வது அவ்வளவு கஷ்டமான செயலாக இராது என்று நினைக்கிறேன். பல்லவர் படைகளுடன் தாங்கள் மோதுவதற்கு முன்பே வீணையை நான் அடைவதற்கு உதவுங்கள். மாணிக்க வீணையான பரிவாதினியை சேதம் இல்லாமல் சாளுக்கிய அரசரிடம் ஒப்படைத்தால் என் கௌரவம் உயரும் என்றார் தேவசோமை. சித்திரமாயன் மெல்ல நகைத்தான். தேவசோமை, சாளுக்கிய அரசரிடம் உனக்குள்ள செல்வாக்கை நான் புரிந்து கொண்டேன். மாணிக்க வீணையை அபகரிக்க மட்டுமா நீ காஞ்சி வந்திருக்கிறாய்? உன் காதலனை சிறையில் இருந்து மீட்க வேண்டாமா என்று கேட்டான். ஆம், நான் மூன்று முக்கிய லட்சியங்களுடன் வாதாபியிலிருந்து காஞ்சிக்கு வந்தேன். இரண்டு லட்சியங்களை சொல்லிவிட்டாய். மாணிக்க வீணையை அடைவது, உன் காதலனை சிறையில் இருந்து மீட்பது, மற்றொன்று என் உயிர் தோழி ரத்தின தேவியின் தந்தையை மீண்டும் வாதாபிக்கு வருமாறு செய்ய வேண்டும்.
பல்லவ நந்திவர்மனை அவமானப்படுத்தக்கூடிய திட்டங்களாகவே வைத்திருக்கிறாய். மகேந்திரவர்மன் கண்டுபிடித்த பர்வாதினியை இழப்பது ஒன்றே நந்திவர்மனுக்கு தோல்வியை அளிக்கும் என்று கூறிய சித்திரமாயன் ஏதோ சிந்தனையில் சிறிது நேரம் இருந்தான். பிறகு தனது திட்டங்களை விளக்கினான். தேவசுவாமி, நீ மிக கவனமாக இயங்க வேண்டும். மாணிக்க வீணையை அடைவதற்கு முன்பு மாமல்லபுரத்தில் நீ செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. காம்போஜ நாட்டிலிருந்து சைலேந்திரி என்ற அழகிய பெண் வந்திருக்கிறாள் என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே, ஓ, சித்திரமாய மாமன்னருக்கு அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கும் அந்த அழகிய பெண் தேவை. அவளை நான் கவர்ந்து வர வேண்டும், அவ்வளவுதானே என்று கூறிவிட்டு சிரித்தாள். தேவசோமி, உண்மையான வீரன் மங்கையிடம் மனதை இழக்க மாட்டான். மது, மங்கை இவற்றில் நாட்டம் செலுத்த மாட்டான். சைலேந்திரி வீணை வாசிப்பதில் வல்லவள். மாணிக்க வீணையை வாதாபிக்கு கொண்டு சென்றால் போதுமா? வீணையை மீட்ட கற்றறிந்தவர் வேண்டாமா? சாளுக்கிய நாட்டில் வீணையை கற்றுத்தருவதற்கு ஏற்ற ஆசானை அனுப்பாமல் வீணையை மட்டும் அனுப்பி என்ன பயன்? சைலேந்திரியை எப்படியாவது வாதாபிக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று சித்திரமாயன் கூறி சைலேந்திரி இருக்கும் இடத்தையும் அவளை எவ்வாறு மாமல்லபுரத்திலிருந்து வெளியேற்றுவது என்பதற்கான திட்டங்களையும் கூறினான். கடல் மல்லையின் முதிய சிற்பியின் வீட்டில் அவள் தங்கியிருக்கும் செய்தி அறிந்த தேவசோமை சிற்பியின் வீடு நோக்கி சென்றாள். அவள் சென்றபோது உதயச்சந்திரன் சிற்பியை சந்திக்க வந்ததால் அவள் மறைந்திருக்க வேண்டியதாயிற்று. உதயசந்திரன் பேசிக் கொண்டிருந்த போது சைலேந்திரியை தொலைவிலிருந்தே பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அவளது அழகை கண்டவுடன் தேவசோமை வியப்படைந்தாள். சாளுக்கிய மன்னருக்கு வீணையுடன் சேர்த்து சைலேந்திரியையும் பரிசாக அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி. பரிவாதினி வீணையை பற்றிய நாவல் நமது சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது. கேட்டு மகிழுங்கள்.